வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமேதேவ சர்வ காரியேஷு சர்வதா ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சங்கடகர சதுர்த்தி. அதன் சிறப்பு பதிவா, விநாயகரே தனது பக்தனின் கனவில் வந்து அவனது கஷ்டத்தை தீர்த்து வைத்த ஒரு நிகழ்வையும் சங்கடங்களை நீக்கும் சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். விநாயகருக்கான மிக எளிமையான ஆனால் மிகவும் பலமுள்ள விரதம் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் சதுர்த்தி நாள். இன்றைய தினம் அன்று மாலையும் இரவும் சேரும் நேரத்தில் விநாயகருக்கு விசேஷ வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த சங்கடகர சதுர்த்தியில் மிகவும் எளிமையாக அருகம்புள்ளையும் உலர்ந்த பழங்களையும் வைத்து விநாயக பெருமானுக்கு பூஜை செய்வதன் மூலமாக குடும்பத்தில் சுபிக்ஷம் தலை தூக்கும், சுப தடைகள் விலகும், பாபங்கள் தொலையும், எண்ணிய காரியங்கள் வெற்றியாகும், உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் குணமாகும், ஆரோக்கியம் மேம்படும், நிலையான சந்தோஷம் கிடைக்கும், அறிவும் ஆயுளும் செல்வமும் அதிகரிக்கும். குறிப்பாக சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் மிகுந்த நற்பலன்களை தரும். அன்று மாலை பிள்ளையார் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபட்டு வரலாம். பால் பழங்கள் வைத்து நைவேத்தியம் செய்யலாம். இயன்றவர்கள் மோதகம் சித்திரான்னம் சுண்டல் செய்தும் விநாயகருக்கு நைவேத்தியம் செய்யலாம். கனவில் வந்து பக்தனின் கஷ்டத்தை தீர்த்த கணக்கு பிள்ளையார் பத்தி தான் பார்க்க போறோம். கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கணக்க விநாயகர் என்னும் கணக்கு பிள்ளையார் வீற்றிருக்கிறார். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணித்தான். பின் தனது தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய மிகப்பெரிய தஞ்சை பெருவுடையார் கோயில் போல தானும் கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து அதற்கான திருப்பணிகளை துவக்கினான். அப்போது தினமும் வழிபட அரண்மனைக்கு முன் இந்த கணக்க விநாயகர் கோவிலை அமைத்தான். இந்த விநாயகர் கோவிலுக்கு வடகிழக்கில் பிரகதீஸ்வரர் கோவில் அமைக்கும் பணியை தனது அமைச்சரிடம் ஒப்படைத்தான். இந்த கோவில் திருப்பணிகளுக்கு தேவையான பொன் பொருட்களை அரண்மனை கணக்கர் தினமும் அமைச்சரிடம் வந்து தருவார். அமைச்சரும் அதை பெற்றுக்கொண்டு நேராக இந்த கணக்க விநாயகர் முன்பு வந்து வைத்து வணங்கிய பின்பே ஆலய திருப்பணிகளை ஆரம்பிப்பதை வழக்கத்தில் வைத்திருந்தார். இப்படியே இடைவிடாமல் 16 ஆண்டுகள் இந்த அமைச்சர் தலைமையில் திருப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வந்தது. ஒரு நாள் ஆலய திருப்பணிகளை பார்வையிட மன்னன் வந்தான். ஆலயம் நன்றாக கம்பீரமாக எழும்பியிருப்பதை பார்த்து சந்தோஷமடைந்தான். அமைச்சரிடம் திருப்பணிக்கான செலவுக்கான கணக்கை கேட்டான். அமைச்சருக்கோ தூக்கி வாரி போட்டது. திருப்பணி செய்யும் மும்முரத்தில் அவர் எந்த கணக்கு ஏதும் எழுதவே இல்லை. அமைச்சருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தெய்வம்தான் தம்மை காக்க வேண்டும் என்று நேராக கணக்க விநாயகர் சன்னதிக்கு ஓடோடி வந்தார். விநாயக பெருமானே, மன்னர் திடீர்னு கணக்கு கேட்கிறாரே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் மனமுருகி பிரார்த்தனை பண்றார். அன்று இரவு அமைச்சர் கனவுல கணக்க விநாயகர் தோன்றி, வருத்தப்பட வேண்டாம், இதுவரை 8 லட்சம் பொன் செலவானதுன்னு மன்னரோட கனவுல சொல்லி மறைந்து விடுகிறார் விநாயகர். அமைச்சரும் ஓலை சுவடியை எடுத்து 8 லட்சம் பொன் அப்படின்னு எழுதி வைத்து விட்டார். அது என்ன 8 நூல் அப்படின்னா, கட்டிடம் கட்டும் போது மரவேலை சுவர் வேலை செய்யும் போது வளைவு வராமல் இருப்பதற்காக பயன்படுத்தும் நூலை 8 நூல் என்று சொல்வார்கள். இதை கொண்டே கட்டுமானத்திற்கு பயன்படுத்தும் கல் மரம் மணல் எவ்வளவு வாங்கப்பட்டது, எவ்வளவு செலவானதுன்னு எளிதாக கணக்கிட்டு விடலாம். மறுநாள் மன்னர் வந்தவுடன் அமைச்சரும் இந்த கணக்கை அவரிடம் ஒப்படைக்கிறார். மன்னர் அதை பார்த்து, எப்படி இவ்வளோ நீங்கள் துல்லியமாக கணக்கிட்டீர்கள்னு சொல்லி மன்னர் கேட்கிறார். நடந்த உண்மைகள் அனைத்தையும் அமைச்சர் அப்படியே சொல்றார். ஆச்சரியமடைந்தார் மன்னர். நேராக கணக்க விநாயகர் சன்னதிக்கு சென்றான். தனது பக்தனின் கஷ்டத்தை தீர்த்து கணக்கு சொன்ன கணக்க விநாயகரை கண்ணீர் மல்க வணங்கினார். விநாயக பெருமானே, தனது பக்தனுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக தெரிவித்த கணக்கானதால் அது சரியாகத்தான் இருக்கும். விநாயக பெருமானே ஆசி வழங்கிவிட்டார் என்று அந்த கணக்க விநாயகர் கணக்கு பிள்ளையார் என்று ஆகிவிட்டார். இந்த விநாயகரை பிற்காலத்தில் எவரேனும் வேறு இடத்திற்கு மாற்றிவிடக் கூடாது என்று எண்ணி 4 அடி உயரும் 3 அடி அகலமுடைய இவரின் சன்னதி முன் மிக சிறிய நுழைவாயிலை கட்டிவிட்டார். அந்நியர் படையெடுப்பு வந்தபோது பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கும் இந்த கணக்க விநாயகர் ஆலயத்திற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதற்கு இந்த கணக்க விநாயகரின் அருளே காரணம் என்றும் சொல்லப்படுறது. இந்த விநாயகருக்கு பால் எண்ணெய் அபிஷேகம் செய்யும் போது இவர் பச்சை நிற மேனியராக காட்சி தருவார் என்பது சிறப்பானது. நாமும் கணக்க விநாயகரை பிரார்த்திப்போம், நமது சங்கடங்களையும் தீர்த்து வைப்பார். நாம இப்போ சங்கட நாசன கணேச ஸ்தோத்திரம் பார்க்கலாம்.
சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம் தேவக்ருதம். நமோ நமஸ்தே பரமார்த்த ரூப, நமோ நமஸ்தே கில காரணாய, நமோ நமஸ்தே கில காரகாய, சர்வேந்திரியாணாமதிவாசினேபி நமோ நமோ பூதமயாய தேஸ்து, நமோ நமோ பூத கிருதே சுரேஷ, நமோ நம சர்வதியாம் பிரபோத, நமோ நமோ விஸ்வலயோத்பவாய, நமோ நமோ விஸ்வபிருதே கிளேஷ, நமோ நம காரண காரணாய, நமோ நமோ வேத விதாம திருஷ்ய, நமோ நம சர்வவர பிரதாய, நமோ நமோ வாக விசார பூத, நமோ நமோ விக்ன நிவாரணாய, நமோ நமோ பக்த மனோரதக்னே, நமோ நமோ பக்த மனோரதக்ஞ, நமோ நமோ பக்த மனோரதேஷ, நமோ நமோ விஸ்வவிதான தக்ஷ, நமோ நமோ தைத்ய விநாசஹேதோ, நமோ நம சங்கடநாசகாய, நமோ நம காருணிகோத்தமாய, நமோ நமோ ஞானமயாய தேஸ்து, நமோ நமோ ஞான விநாசனாய, நமோ நமோ பக்த விபூதிதாய, நமோ நமோ பக்த விபூதிஹந்த்ரே, நமோ நமோ பக்த விமோசனாய, நமோ நமோ பக்த விபந்தனாய, நமோ நமஸ்தே பிரவிபக்த மூர்த்தே, நமோ நமஸ்தத்வ விபோதகாய, நமோ நமஸ்தத்வ விதுத்தமாய, நமோ நமஸ்தே கில கர்ம சாட்சினே, நமோ நமஸ்தே குணநாயகாய, நமோ நமஸ்தே குணநாயகாய. இதி ஸ்ரீ கணேஷ புராணே உபாசனா கண்டே சத்வாரிம்ஷோத்யாயே தேவக்ருத சங்கஷ்டநாசன கணேச ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இந்த சங்கடகஷ்டி நன்னாளில் அனைவரும் சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து விநாயக பெருமானை பிரார்த்திப்போம். அனைத்து சங்கடங்களும் நீங்கி சந்தோஷமான வாழ்வை பெறுவோம். நமஸ்காரம்.